எல்லோருக்கும் வணக்கங்கள். 10ஆம் தேதி ஜூன் மாதம் புதன்கிழமை 2020 மாலை 6:30 யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ஸ்ரீ ரமண நூற்று இரட்டிலிருந்து 31வது செய்யுள் தான் என்கின்ற மெய்ப்பொருளை உணர்ந்தவர் எப்படி விழிப்பு நிலையே கடந்து அதை உணர்ந்திருக்கிறார், சகல பிரபஞ்சத்தையும் எப்படி கடந்திருக்கிறார், அவருடைய நிலைமையை பிரபஞ்சம்ன்றதே வந்து மனத்தினுடைய வெளிப்பாடு. கம்ப்ளீட்டா மனம்னா என்னங்க, கான்சியஸ்னஸ். இங்கிலீஷ்ல வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்றாங்க. இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை மைண்ட். கான்சியஸ்னஸ்னுடைய இங்கிலீஷ் அர்த்தம் வந்து, ஆங்கில அர்த்தம் வந்து உணர்வு நிலை, அறிவு நிலை. அறிவு நிலை, அறிவினுடைய ஒரு வகையான வெளிப்பாடு வந்து கான்சியஸ் மைண்ட், அதாவது மனம். இங்கே ஒட்டுமொத்தமா நாமே என்ன பண்றோம், பிரபஞ்சமாகவும் மனத்தை, பொய் மனங்களை நம்முடைய மனங்கள் மூலமாக, நம்முடைய நான்கள் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பிரபஞ்ச மனம்னு, ஒரு பொய் மனமாக மனித இனத்திற்கு, இந்த பூமி வாழ் மனித இனத்திற்கும், மற்ற வேற்று கிரகங்கள், மற்ற எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு அவைகளை பற்றிய அறிவெல்லாம், அறிவே வந்து இங்க வந்து மனத்தில் இருக்கும் அறிவு வந்து ஒரு சூக்கும சரீரம் கொண்டதுங்க. சரீரம்னா என்னங்க, ஒரு விதமான அளவிடுதல்களுக்கு அடங்கக்கூடியது, அளவிடக்கூடியது. உங்களுக்கு அல்ஜிப்ரா தெரியுமா, பிசிக்ஸ் தெரியுமா, பிசிக்ஸ்ல குவாண்டம், பிசிக்ஸ்ல குவாண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா, ஐன்ஸ்டீனுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ன தெரியுமா அப்படின்லாம் கேட்டா, அது அறிவுல நாம் வந்து ஏதோ ஒரு இயற்கையினுடைய ஒரு தன்மை, ஒளியினுடைய ஒரு தன்மையை ஐன்ஸ்டீனுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலமாக நாம் வந்து சுட்டறிவாக அறிவில் E=MC² அப்படின்னு நம்ம பதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு தனி மனிதன் மாத்திரம் இல்லை, மொத்தமா பிரபஞ்ச மனம, பிரபஞ்ச மனம் நிறைய அறிவு, அறிவினுடைய அம்சமாகவே பிரபஞ்ச மனமே வந்து ஆகாயமாக வெளிப்படுகின்றது. ஆகாயம் = என்ன, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். விஞ்ஞான பிரகாரம் நான் சொல்றேன், விஞ்ஞானம் கொடுத்ததை நம்ம லேட்டஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆன்ம ஞானத்தை விஞ்ஞானமா தான் பார்க்கிறோம். உள்ள துதி பாடுறதுக்கோ, ஸ்லோகங்களா நினைச்சுக்கிறதுக்கோ, உடம்ப வச்சுக்கிட்டு உடனே மூச்சு பிடிக்கிறதுக்கோ, யோகாசனா பண்றதுக்கோ, யோகாசனாவை செய்ய வைப்பது வந்து மனம், பிராணாயாமாவை செய்ய வைப்பது மனம். மனத்தில் உள்ள ஒரு அறிவு உயிரை பத்தி, உயிரா இருக்கிற உடம்ப பத்தி ஏதோ பயந்து நீ இதெல்லாம் பண்ணிக்கோ, நீன்றது வந்து அந்த உடம்புன்ற மாதிரி உடம்போட நிறைய பயமுறுத்தி மனம் கொண்டு போய் உடம்பு மயமாக சேர்ப்பதற்காக எல்லா நான்கு விதமான மார்க்கங்களும் அது துணைக்கு போகின்றது. என்ன மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம். எல்லா மார்க்கங்களும் வந்து விழிப்பு நிலைக்கு ஆட்படுகின்ற சுட்டறிவு மயமான எண்ண ஓட்டங்களுக்கு, அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து உடம்பை விட்டு பிரிஞ்சு இல்லை, உடம்ப சதா பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. உடம்பாவே வாழ வச்சு அந்த உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கே நிறைய பொருட்களை தேடு, உறவுகளை தேடு, நிறைய நினைச்சுக்கோ, நிறைய நினைப்புகள்ல அடைக்கலம் அடைந்து கொள், பயமில்லாம இருக்கலாம்.
பயங்கர பொய்யாட்டம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆன்மீகம் பொய்த்து போனது இந்த கொரோனாவால் நன்றாக நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. முதல்ல அதை அடைச்சிட்டாங்க, நம்மள ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க, வீட்டுக்குள்ள அங்க சாமியை போட்டு அடைச்சிட்டாங்க. உனக்கும் அவருக்கும் டச்சே கிடையாது எந்த மதத்தலங்களுக்கும் எதுக்கும். ஏன்னா நிஜமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது இந்த மனித புத்தியாலும் மனித மனத்தினாலும் பழகப்பட்டு கொண்டிருந்த, இது காலம் வரை பழகப்பட்டு கொண்டிருந்த அத்தனை ஆன்மீக வழிமுறைகளும் விழிப்பு நிலையில் சுட்டறிவுகளில் நமக்குள் பதிந்து 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 அது என்னமோ ஒரு பாதுகாப்பு போல. இந்த மாதிரி நினைச்சுக்கோ, சாமி பேரை நினைச்சுக்கோ, போய் அங்க போய் நமஸ்காரம் பண்ணு, நல்ல பிராணாயாமம் பண்ணு, அப்படியே மூச்செல்லாம் வந்து லங்ஸ் எல்லாம் நல்லா கிளீன் ஆகும், தப்பே கிடையாது. நான்ன்றதுக்கு அர்த்தம் இல்லாம பண்றதுக்கு எல்லாம் எஸ்கேப் ரூட் மாதிரி அமைஞ்சு போச்சு. நான் அறிஞ்சிந்து அதுக்கப்புறம் வந்து பிராணாயாமம் பண்ணணும், நான் அறிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் பாருங்க. அப்ப வந்து கோவில், நீங்களே கோவிலாகி கோவிலுக்கு செல்லுங்கள், உள்ளத்தை பெருங்கோயிலாக்கி விடுங்கள், ஊனுடம்பை ஆலயமாக்கி விடுங்கள், வள்ளல் பிரானுக்கு வாயில் வாயில் கோபுர வாசலாக்கி விடுங்கள், கள்ள புலனிந்தும் காயா மணிவிளக்காக்கி விடுங்கள், உள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் என்பதை உணர்ந்து விடுங்கள். எல்லாம் இங்கேயே உள்ளேயே. கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கு. இப்ப கள்ள புலனைந்தும் கள்ளம், கள்ளம் கொண்டது. ஏன்னா நான் கள்ளன், கள்ளனுடைய புலன்கள், அதனாலதான் கள்ள புலன்கள், கள்ளனுடைய புலன்கள், கள்ளனுடைய மனம், கள்ளனுடைய எண்ண ஓட்டங்கள், கள்ளனுடைய உணர்ச்சி மயங்கள், இவைகள் தானே உலகம். சோ உலகமும் இவனால் கள்ளத்தனம் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த கள்ளத்தனம் நிறைந்த உலகத்தில் இவன் வந்து இந்த தோற்றத்துக்கு வந்து திருப்பி திருப்பி அந்த கள்ளத்தனத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதே வந்து விழிப்பு நிலை வாழ்க்கை. சோ விழிப்பு நிலை, விழிப்பு நிலையில சுட்டறிவு மூலமாக பிராணாயாமம் செய்தலோ யோகாசனா செய்தலோ யார் வாயோ பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவர் சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு அவர் கடவுளை காமிக்க போறாரு காமிச்சுக்கிட்டு இருந்தோ, அவர் என்னமோ முத்ராவை இப்படி சின் முத்ராவை இப்படி பிடி தூக்கத்துல நீங்க இதானே இதான இதான மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, சின் முத்ராவை இப்படி பிடிச்சுக்கிட்டு இப்படி பிடின்னு சொல்ல வைப்பதே வந்து புத்தியில அந்த மாதிரியான ஒரு எண்ணமயமா இருக்கிற ஒரு ஸ்டெப்பு தானே, வழிமுறை தானே. இப்படி பிடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த விரல்களால இந்த சின்முத்திரையினால, சின்முத்திரைன்றது மௌனம் உள்ள அமைஞ்சிருக்கான்றது தட்சிணாமூர்த்தி காமிச்சாரு. நீங்க இப்படி பிடிச்சா உள்ள ஓயாம பேசிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே அது நினைக்க வைப்பதே, இப்படி பிடிக்க வைப்பதே அதுதான். உள்ள மனம் அப்படி தளர்ந்துச்சுன்னா இது நழுவிடும், முத்ரா நழுவிடும். நாலு மடங்கு உள்ள இழு, எட்டு மடங்கு வெள்ள உழு அப்படின்னு எல்லாம் அக்கவுண்டிங்ல சொல்லி பண்ண வைப்பதே புத்தி மனம். என்னென்னமோ வேலைகள் எல்லாம் பழகிட்டோம் நம்ம, என்னென்னமோ எல்லாம் வந்து ஆன்மீகம் இது நாள் வரைக்கும் உடம்பாவே மாற்றி அந்த உடம்புல இருக்கிற உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு விழிப்பு நிலையில பாதுகாத்துக்கிட்டா போருமா? விழிப்பு நிலையில உடம்பா இருக்கிற ஒருவனுடைய பெயர் கொண்ட அந்த உயிரை அதை காத்துக்கிட்டா பின்னாடி எண்ணங்கள் யாருடையவைகள், அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் கவனிக்கிறது, அதை பத்தி, அதை பத்தி என்னதான் சொல்றாங்க இப்ப இருக்க நடத்துற ஆசிரமம் நடத்துறவங்க, எண்ணங்கள்னா என்னன்னு சொல்றாங்க, பதஞ்சலி இதெல்லாம் உபயோகிக்கிறாங்கல்ல, பிரிந்தது எது, பிரிந்தது மனம் தானே, எங்கிருந்து பிரியிறது, ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்து எழுந்து கொள்கின்றது மனம் தானே, எழுந்து கொள்கின்றது மனம் தானே, தன்னை பிறந்தவனாக அந்த உடல் மூலமாக உயிர் மூலமாக நினைப்புகள் மூலமாக உணர்ச்சிகள் மூலமாக பாதித்துக் கொண்டிருக்கின்றது நான் மூலமாக. அதை தவிர என்ன இருக்கு சொல்லுங்க? உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்த ஒருவர் காலமாகிவிட்டார் நியூஸ்ல சொல்றாங்கன்னு சொல்லுங்க.
உடல்நிலை கவலை கிடகமாக இருந்த வார்த்தை அப்படின்னு டிவி நியூஸ் ரீடர் சொல்றதே வந்து மனத்திலேருந்து சொல்றாங்க. சோ அவர் மனம் பிறந்தவராக விழிப்பு நிலையில அவருக்கு நியூஸ் கொடுக்கப்பட்டு அவர் அந்த நியூஸை படிக்கிறார். இறந்தவரும் அவருடைய மனத்தில் அவருக்கு இடப்பட்ட பெயர் வந்து அந்த பெயர். அந்த உடல் கவலைக்கிடமாக இருந்தது. இப்போ ஆக்சுவலா இறந்தது என்ன, மனம் தானே இறந்து விட்டது. மனம் மறைவதை காட்டுகின்றது உடல் இறப்பு. மனம் கம்ப்ளீட்டா அங்க இல்லை. மனம் எழுதுக்கிறது நினப்பு, விழிப்பு நில பூரா நினப்பு. இந்த மாதிரி பெயர் கொண்டவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில நியூஸ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அவர் விவகரிக்கும் போது எதுவா இருந்தார், அவர் வாழும் பொழுது அவர் எதுவா இருந்தார், ஒரே நினைப்பு மயமாக விழிப்பு நிலையில அவர் இந்த பெயரை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி இருந்து கொண்டிருந்தார். அப்படி இருப்பது வழக்கமாக உண்மையில் இருப்பது எது, எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சிகளும் அவைகள் சேஷ்டிக்கும் ஸ்தலம் பேரு தானே உடல். இப்ப ஆக்சுவலா இறப்பது எது, இறந்த உடனே கூட உடல் காணாம போல உள்ளேந்து போவது எது, உண்மையில் போவது எது, விலகுவது எது. இன்னும் ஈமக்கிரியைகள் நடத்தப்படவில்லை. ஒருவர் இறந்து விட்டார், கவலைக்கிடமாக இருந்தவர் ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா நினைவுகளாக எழுந்து கொள்கின்ற அந்த மனம் அந்த உடலில் இருந்து இன்னும் மீமக்கிரியைகள் அந்த உடலுக்கு நடத்தப்படவில்லை. அதுதானே மறைந்து விட்டது. உண்மையில் அவர் மீன் பண்றது அதுதானே, எண்ண ஓட்டங்களாக இருந்த இந்த மாதிரி குணாதிசயங்களை கொண்ட இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்த இந்த மாதிரி விவகரித்துக் கொண்டிருந்த எல்லாம் பண்ணுவது எது. அதானே சொன்னேன், சின்முத்ராவை இப்படி பிடிக்க வைக்கிறதே இந்த கைய, இந்த விரல்களை இப்படி சின்முத்ராவை பிடிக்க வைப்பதே எது, புத்தியும் மனமும் தானே. அது கண்ணுக்கு தெரியல, ஆனா சின்முத்ரா கண்ணுக்கு தெரியுது. இதுவா இறந்தது, அதுவா கண்ணை முடிக்குச்சு, இது கண்ணை மூட வைக்கின்றது, இது உடலில் இல்லாததாக ஆகின்றது. மரப்பு போல இருக்கிற நினைப்புக்கு ஆப்போசிட்டா மரப்பு போல இருக்கிறது தானே பிறப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இறப்பு போல ஆகின்றது. அது ரெண்டும் உண்மையில் உடலுக்கா நடக்கின்றது, உடல் ஏதான சம்பந்த உடலை ஏதான சேர்த்துக் கொள்கிறது ஆட்டத்திற்கு இங்கே பிரபஞ்சத்துல. சோ சதா விவகரித்துக் கொண்டிருப்பது எவைகள், எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள், புத்தி செயல்பாடுகள், புத்தியில தேச காலம் நானு, பலவிதமான உணர்ச்சிகள், பலவிதமான கலைகள், பலவிதமான அறிவு தகுதிகள், பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், வித்தியாசங்கள், கால தேசம் சகலமாகவும் இருந்தது. தடால் என்று ஒரு விழிப்பு நிலையிலோ எப்பொழுதோ 24 hours லைஃப் சைக்கிள்ல ஆக்சுவலா இறப்பு இசிக்குள்ட என்ன, மறப்பு போல. மறப்புன்னா அட்லீஸ்ட் வந்து திருப்பி அடுத்த நினைப்பு வந்து நான் மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு வருது. இங்க மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு கூட வாய் வரல. அப்படின்னா எல்லா இயக்கங்களையும் உடல் இருப்பதையுமே கூட, உடல் வாழ்தலையும் கூட, உடல் உயிர் திருத்தலையும் குறிப்பிடுவது கூட ஒரு மனம் தானே. சோ மனம் மறைந்து விட்டது. ஒருவர் காலமாகி விட்டான்னு சொல்றது ஆக்சுவலா மனமறைந்து விட்டது. உண்மையில் உண்மையில் நடந்தது பேசுவோம், உண்மையை சத்தியமா நடக்குதுன்னு உடல் மறைந்து விட்டது. இப்படி தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து நினைப்பு மறப்புகள், உணர்ச்சிகள், உணர்ச்சி இன்மை, அப்புறம் ஆழ்ந்த உறக்கம், இப்படின்னு வளைய வந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது சம்பந்தமா இருக்கும், உண்மை பொருள்ன்றது எது சம்பந்தமா இருக்கும். இவைகள் எல்லாம் இந்த கூத்துக்கள் எல்லாம் நினைப்பு மறப்புகளாக, அவைகளே பிறப்பு இறப்புகளாக, உயிர்த்திருத்தல், காலமாகுதல், மரணித்தல் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கிற இவைகளாக. சோ உடம்பு போறது கம்ப்ளீட்டா உடம்பு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே உடம்பு வாழ்தல் ஆக்சுவலா முக்கியம் கிடையாது. அப்படின்னா ஆன்மீகமே எங்க ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பொய்யான ஆன்மீகம் தானே பழகிக்கிட்டு இருக்கோம். நீ மனசுல இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, தைரியம் வந்துடும். தைரியம் யாருக்கு வரப்போகுது, தைரியம் என்ற உணர்ச்சி, பயம் என்ற உணர்ச்சியை போக்கிவிட்டு எந்த இடத்தில் அந்த மந்திரம் மூலமாக யாருக்கு வரப்போகின்றது,
மந்திரத்தை சொல்லுபவன் யார், பயந்து கொண்டிருப்பவன் யார், பயம் பயம் விலகி தைரியமாக போகின்றவன் யார், இதற்கெல்லாம் ஏதான விவரம் இருக்கா? ஆனா ஒரு ஸ்லோகத்தை கொடுத்துடுறோம், ஒரு மந்திரத்தை சொல்லிடுறோம், ஒரு பிராணாயமா பண்ணுன்னு சொல்றோம், ஒரு யோகாசனா பண்ணுன்னு சொல்றோம், ஒரு கர்ம மார்க்கம் பண்ணுன்னு சொல்றோம், சுயநலம் இல்லாமல் இருன்றோம். சுயநலமி யார்? சுயநலம் என்பது என்ன? அது ஒரு எண்ணமா, வார்த்தையா? நானுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது, நானுக்கு முதல்ல அபோர்ஷன் பண்ணி வச்சுக்கிறது, இவைகளெல்லாம் இவைகள், இதெல்லாம் உணர்ச்சிகள் தானே. இந்த உணர்ச்சிகள் ஆழ்ந்த உலகத்திலேயே இல்லையே அப்படின்னு என்ன, வெறும் விழிப்பு நிலையோட முடிஞ்சு போறதா? வேற ஒண்ணுமே இல்லையா ஆன்மீகம்? ஆன்மீகம்ன்ற வார்த்தையை கூட உபயோகிக்கவே பிடிக்கவில்லை. எப்ப பாருங்க, என்ன இதுதான் ஆன்மீகமா எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது நாள் வரைக்கும். பழக்கப்பட்டு ஏத்திட்டோம். இப்ப நான் சொல்றதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிட்டு வரேன், ஆக்சுவலா இவைகள் இல்லை இவைகள் இல்லைன்னு சொல்றதே சரியா இருக்கட்டும். இந்த பாட்டுல, இந்த 31வது பாட்டுல பகவான் என்ன சொல்லுது? இதை கடந்து மெய்ப்பொருளாகவே இருக்கும் நிலையில் இருப்பவர் எப்படி இருக்கின்றான்னு சொல்லுது. அப்பேற்பட்டதுக்கு நம்ம ஆரம்பிக்கவே முடியல. ஏன்னா எங்கெங்கயோ இழுத்துட்டு போய் கொண்டு போய் கிட்டத்தட்ட சூயிசைடெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கொரோனாக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு கிருமியை வந்து நீங்க வந்து உடனே வந்து இவங்க லேபில் டெஸ்ட் கொடுக்குறாங்க, ரத்தங்கத்தான் எல்லாத்தையும் எடுத்து இமீடியட்டா டெஸ்ட் கொடுக்குறாங்க. என்னன்னோ டெஸ்ட் கொடுத்து தொற்று இருக்கா இல்லையா, ஒரு நோய் உற்றிருக்கிறா இல்லையா அப்படின்றதுக்கெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியுது. அகந்தை எடுத்த எடுப்புல அகந்தைகளாகவே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோமே. அகந்தைன்னா என்ன? ஒரு உணர்ச்சி மயமா இருத்தல் தற்போதம் அப்படின்ற ஒரு தப்பான இடத்துல கொண்டு போய் அந்த ஜீவத்தன்மை போய் தன்னை லாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தன்னை அந்த உடலா வேற நினைச்சு அந்த உடலுக்கு அந்த உணர்ச்சி வந்துட்டா மாதிரி என்னை கோபப்படுத்தாதீங்கன்னா என்ன, உடம்ப கோபப்படுத்தாதீங்க. என்னுடைய எண்ணங்கள்ல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து நீங்க வந்து கலைச்சிடாதீங்க. நான் லாபம் அடைஞ்சவனா என்னை வெய்யுங்க, நஷ்டம் அடைஞ்சவனா வச்சிங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும், துக்கம் அடைஞ்சவனா வச்சிங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும், கவலைப்படுவேன் துக்கப்படுவேன் அப்படின்னு விதவிதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உணர்ச்சிகள்லையும் எண்ண ஓட்டங்கள்லையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் உடம்பு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி திங்கிங்கே உடம்பு பண்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற எங்கேயோ இருக்க விஞ்ஞானம். வட உடல், இது சட உடல், இது எப்படி செத்து போகும்? ஆல்ரெடி சடம் செத்தது தானே. சடம்னா என்ன அர்த்தம்? அதற்கு அறிவு இயக்கம் கிடையாது. ரத்த ஓட்டம்லாம் அறிவு இயக்கமா? நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் போச்சுன்னா அறிவு இயக்கமா? ரத்த ஓட்டத்தை சுத்திகரிக்கிறதுக்கு நிறைய பிராணாயமா பண்ணா ரத்த ஓட்டம் சுத்திகரிச்சிருமா? பிராணாயமா அறிவு இயக்கமா? மூச்சு போயிட்டு வருது அறிவு இயக்கமா? முடி வளருது அறிவு இயக்கமா? உடம்பு வளருது அறிவு இயக்கமா? அட மொத்த அறிவுல அது நடந்துகிட்டு இருக்கப்பா, அதுல தேங்கி நின்ற அறிவுல கருவாய் உருவாய் நம்ம வளர்ந்துகிட்டே போறோம். உடம்பா 40 trillion செல்ஸா மாறி நிக்கிறோம். 40 trillion செல் ஒரு சராசரி மனிதன் என்பவன். மொத்த செல்லும் எள்ளு எங்க? ஆழ்ந்த உலகத்துல ஆளைய காணும். ஒரே மயிருட்டு அறிவின்மை, சுத்தமா அறிவின்மை. இங்க அறிவை அறிவா கூட பார்க்காம உடம்பா பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்ப பாரு வந்து ஒரு டைமென்ஷன் எல்லாம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கு, ஒரு பரிமாணம் இருக்கு. அந்த பரிமாணத்துக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ள தானே கோபப்பட்டுக்கிறது, தானே சந்தோஷப்பட்டுக்கிறது, தானே உணர்ச்சி வயப்படுறது, எது இறக்குதுன்னு கூட தெரியல. உடம்பு இறந்துருத்துன்னா முடிஞ்சு போயிடுதுன்னு நினைச்சா ஆள் உள்ள பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் எல்லாம் மறைஞ்சிருக்காரு. அவர் பேசுறது தானே நம்ம விழிப்பு நிலையே, அவருடைய நினைப்பு தானங்க நம்ம பேசுறோம். உள்ளுக்குள்ள நீங்க நினைக்கிறதெல்லாம் தானங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள உங்க உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தானே உங்க பேச்சுக்களா இருக்கு, உங்க பசியா இருக்கு, உங்க தாகமா இருக்கு, உங்க கோபமா இருக்கு, உங்க அலுப்பா இருக்கு, செழிப்பா இருக்கு, எல்லாமே அறிவோட செயல்பாடுகளாச்சு. இந்த அறிவோட செயல்பாடுகள் யாருக்கு நிகழுது? உடம்புக்கா நிகழுது? அவைகளுக்கு உடம்பா? அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்படுதல்களுக்கு எங்கிருந்தோ புத்தியிலேருந்து வெளிப்படுது, எங்கிருந்தோ மனத்திலேருந்து வெளிப்படுது. அவைகளுக்கு இந்த உடம்பா இல்லாட்டி உடம்புக்கு அவைகளா? உடம்புக்கு துளி கூட தெரியாதே.
உங்களுக்கு இந்த பெயர் வச்சிருக்கு வைக்கப்பட்டிருக்குன்றது அந்த உடம்புக்கு தெரியவே தெரியாது. உங்களை கூப்பிடுறவர் கூட அவர் மனத்திலேருந்து கூப்பிடுறாரு. நீங்க உங்களை பத்தி உங்க பெயரை வச்சுக்கிட்டு அந்த அருமை பெருமையா வேற உணர்ச்சி மயமா நீங்க நினைச்சிருக்கிறதெல்லாம் கூட உங்க மனத்துலதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மனம் தான் தூங்க போகுது. அந்த மனம் ஒரு நாள் மறைஞ்சு போயிடுது, மறைஞ்சு போயிடுது. மனம் வந்து ஒரு அருவை சக்தி, அதுக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது. அது எதையோ ஒட்டி வெட்டி வந்து வந்து செல்லுகின்றது. எதனோடு அது வருது? மூல நினைப்பான நான் என்ற நினைப்போட அது வருது, மனம் வருது. மனத்தினுடைய மொத்தமா நீங்க இதனால் வரைக்கும் நினைச்சிருந்த நான் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுக்கு ஏதோ ஒரு பெயர் வச்சுங்க, ரகுன்னு பெயர் வச்சுங்க. அந்த ரகுனுடைய அனைத்து குணாதிசயங்களும் அறிவு தகுதிகளும் சுட்டறிவு தகுதிகளும் இவைகளெல்லாம் தானே உங்களுடைய பெயருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் மனமும் அந்த குணாதிசயங்களும் அந்த நான் பாவமும் மனத்தோட சேர்ந்து விவகரிக்க முடியாமல் அந்த உடல் கிடக்கிறது. வாழும் பொழுதே அந்த உடல் வந்து வாழவில்லை. புத்தி மூலமாக, மனம் மூலமாக, எண்ண ஊட்டங்கள் மூலமாக, எண்ணத்தின் எழுச்சிகள் மூலமாக, எண்ணத்தின் மறைதல்கள் மூலமாக, நினைப்பு மரப்புகளாக, நினைப்பு மரப்புகளுக்கு ஒரு மொபைல் வந்து நல்ல ஃபங்க்ஷனலாக இருந்ததுன்னா அதுக்கு சிம் கார்டு இருந்து சார்ஜும் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருந்து எஸ்டி கார்டெல்லாம் இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷனிங் மொபைலு. டெட் மொபைலாக எப்படி ஆகிடும்? இன்ஸ்ட்ருமெண்ட்டே ஒன்று கெட்டு போயிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கெட்டு போயிருக்கு. சிம் கார்டும் எஸ்டி கார்டையும் எடுத்து வேற எதுக்காவது போட்டுக்கலாம். அந்த மாதிரி மனம், புத்தி, அகந்தை இந்த மூணுத்தையும் தூக்கி வேற உடம்புல அது போய் ஜாயின் ஆகிக்கும். ஏன்னா அவைகள் வந்து இங்க வந்து ஜாயின் ஆகுது, உடம்பு பிடிச்சிக்குது. ஒரு பேய் வந்து பேயான நான் புத்தி மனம் மூலமாக உடம்பு வந்து பிடிச்சிக்கிறது. பேர் வந்து நினப்பு மரப்பு கொண்ட விவகரிக்கின்ற வாழ்க்கை. அந்த நினப்பு மரப்புகளுக்கு கூட சுயறிவு கிடையாது. கம்ப்ளீட்டா ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா கனெக்ஷன் கொடுத்த மாதிரி எழுந்துக்கும் போது ஃபுல்லா நம்ம கனெக்ஷன் கொடுக்கப்படுகின்றது, அதுல விவகரிக்கின்றோம். இதையே தான் நான் எல்லா சத்சங்களையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ரூவ் பண்ணவே வேணாம், இது காமன் சென்ஸாவே போய் சயின்ஸ், காமன் சென்ஸ் சயின்ஸ். இதெல்லாம் வேற விட்டுடுச்சு இந்த உலகம். வெளில என்னமோ ஆன்மீகம், ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டன்ட், ஒருத்தர் மூச்சை வச்சுக்கிட்டு ஒரு பேட்டன்ட், இன்னொருத்தர் குண்டலினியை வச்சுக்கிட்டு ஒரு பேட்டன்ட், இன்னொரு ஏதோ ஒரு சுவாசத்தை வச்சுக்கிட்டு என்னமோ ஒரு சுவாசம், புரியுதுங்களா? என்னமோ ஒரு யோகம், அதுக்கு ஒரு பேர். இன்னொருத்தர் கடவுளை காமிக்கிறேன் கிளம்புறாரு, விழிப்பு நிலையில மொத்தம் காமிப்பார். விழிப்பு நிலையில அவருக்குள்ள வந்து அவருடைய புத்திலையும் அவருடைய எண்ண நினைப்பு மரப்புக்குள்ளக்குள்ள அந்த கடவுள் சிக்கி பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அவருக்கு ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா அவர் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு மொத்தம் காமிப்பாரு. அதுல ஒரு அப்படியே வந்து என்ன பண்ணுவாரு, அவர் என்ன மாதிரி விவகரிக்கிறாரோ அந்த எண்ண ஓட்டத்தை ஒரு வார்த்தையா உங்களுக்கு சொல்லி, அப்படி காதுல நைஸா சொல்லி, நீங்க போய் காத்தால அரை மணி நேரம் பண்ணுங்க, கடவுளோட உறவாடுங்க. உங்களுக்கு அன்னைக்கு கடவுளோட உறவாடினீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக நீங்க சந்தோஷமானவராக, பணம் மூலமாக சந்தோஷமானவராக, உடல் ஆரோக்கியம் மூலமாக சந்தோஷமானவராக. உடலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. உள்கடந்து இருக்கிற பொருளுக்கும் உடம்புக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டுத்தையும் பிணைக்கிறதே எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சிகளும் தானே. இவைகள்லாம் நான் மூலமா தானே வருது. இதுக்குள்ளெல்லாம் வேற ஆன்மீகம். இப்ப எங்க போச்சு எல்லா ஆன்மீகமும்? ஒட்டுமொத்த ஆன்மீகமும் கொரோனானால எங்க போச்சு? கொரோனாவை கூட டிடெக்ட் பண்ணி சொல்லிடுறாங்க, ஆமா உங்களுக்கு இருக்கு 15 நாள் தனிமைப்படுத்துங்க, மருந்தெல்லாம் கொடுக்குறோம், மருந்துனால தேர்ந்தீங்களா வெளில வாங்க இல்லாட்டி டிக்கெட்டை வாங்க அப்படின்னு ஸ்கோர் மாதிரி போயிட்டே இருக்கா இல்லையா? அதை விட கொடுமையா பிறவிகளுக்கு தாண்டி தாண்டி பிடிச்சிக்கிற இந்த வியாதி என்னன்னு சொல்றது, நான் வியாதிய, நான் என்னுடைய வியாதியை யார் வந்து தொலைக்கிறது? உணர்ந்தவர் தானே சொல்ல முடியும். இது ஒரு விஞ்ஞானமா தெரியல, அசிங்கமா இல்ல இதெல்லாம்? அங்கெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் வேற கேட்டுக்கிட்டு அதெல்லாம் நம்பிக்கிட்டு அதெல்லாம் வேற பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுடைய நான்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ அவங்கதான் உங்களை கூப்பிட முடியுமா?
நீங்க தான் அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாலே நீங்க வந்து உடம்பா மாறுறீங்கன்னு தான் அர்த்தம். உங்க நான் மூலமா எண்ணம் மூலமா உடம்பே செத்து போறது இல்லை, இல்ல மனம் தானே மறையிறது. சாவுன்றது என்னங்க, மனம் சுத்தமா அந்த உடம்புல இல்லாம போறது தானேங்க சாவு. தினம் தினம் ராத்திரி போயிட்டு இருக்கிற தூக்கம் ராத்திரி மறைஞ்சு போகுது. அதே மனம், புத்தி இல்லை, மனம் இல்லை, உணர்ச்சி இல்லை, உயிரினுடைய பிரஜை இல்லை, பிராணம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஆனா நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து உடம்பளவா இருக்கீங்களே தவிர உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு உடம்பு இருக்கு உயிர் இருக்குன்னு. ஆனா சுகமயமா இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குல்ல, அந்த மாதிரி நிலை தானே ஒரு உண்மையான பரிபூர்ண நிலையா இருக்க முடியும். அது சாவை கடந்து தானே இருக்கும். இங்க வந்து மறைஞ்சு போறது சாவு. எது உடம்புல இருந்து மனம் மறைஞ்சு போச்சுன்னா அவர் நினைக்கலன்னா அந்த பிரேதம் நினைக்கல, திங்கிங் இல்ல, தாட்ஸ் இல்ல, விவகரிக்க மாட்டேன்னு வரல, அப்படி தூக்கி கூட காமிக்க முடியல. ஒரு கோமால இருக்கிறவரு கண்ணை கொட்டாம முழிச்சுக்கிட்டே 30 வருஷம் இருந்தாலும் கண்ணுல ஒரு அசைவு தெரிஞ்சுன்னா ஒரு விரல்ல அப்படி அசைவு, ஐயோ அசைவு டாக்டர் அப்படின்னு 30 வருஷம் வரைக்கும் காசு கொடுத்து அந்த உடம்பை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தவங்க நர்ஸ் பார்த்துட்டு, ஐயோ அசைவுங்க இன்னைக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு, கண்ணெல்லாம் கொஞ்சம் அசையுது அப்படின்னு உடனே அங்க உணர்வு வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ உணர்வு வருது போறது மனம் மூலமா தானே அதுவும் வந்தாகணும். அந்த கேட் கீப்பர் மாதிரி சாவி போட்டு திறக்கிறவர் மாதிரி பண்றது தானே அந்த நான் மனத்தை. சோ அதுதானே பிறப்பு இறப்பு. சோ நான் வந்து மறைஞ்சு போகுது, மனம் மறைஞ்சு போகுது, புத்தி மறைஞ்சு போகுது, அது பேர் இறப்பு, உடல் இறப்பு. காலமாகிவிட்டார், உயிர் போய்விட்டது, இறந்து விட்டார், மரணித்து விட்டார், அதுக்கு பின்னாடி வந்து வெறும் மறைஞ்சுதான் கிடக்கு. மறைஞ்சு கிடக்குதுதான் தினம் தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்து எழுந்து வருது இல்ல நானு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க உடனே ஆஃப் ஆயிடுச்சுன்னா இங்க இறந்துட்டார்னா உடனே அந்த இடத்துல ஒரு குழந்தை பேசணும், பிறகு அந்த குழந்தையே பேசணும், நான் தான் அந்த நீலகண்டாங்க செத்து போனேன்ல இங்க வந்துட்டேன் அப்படின்னு பேசணும். இப்படி இல்லை காமெடியாங்க இதெல்லாம். நம்ம ஒரு செல்ல நம்ம அம்மா வயிற்றுல கருவா உருவாகும் பொழுதே அப்படியே உணர்ச்சி மயமா பேச ஆரம்பிச்சிட்டோமா. அங்க ஒரு செல்லுக்கே எல்லாம் இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, கிட்னி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு எறும்புக்குள்ள வந்து கிட்னி இருக்கு, ஹார்ட் இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, பஞ்ச புலன்கள் இருக்கு, எல்லாம் மனுஷன் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு சித்தெறும்பு பண்ணுது. அது மாதிரி அதை விட மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்கணும் நம்ம அம்மா வயிற்றுல நம்ம கருவா உருவாகிறப்போ. அதுக்குள்ளேயும் எல்லாம் இருக்கு. ஏதான பேசி நம்ம நம்ம ஒரு வார்த்தை அம்மா அப்பா அப்படின்னு வரத்துக்குள்ளே ஒரு 1.5 வயசு 1.5 வயசு வேண்டியதா இருக்கா இல்லையா, அதுல கூட கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சுதான் பேசுது. சோ ஆனா உணர்ச்சி இருக்குன்றத உடம்பு அசைவுகள் மூலமாக அது வளருதல் மூலமாக கிடுகிடு கிடுகிடுன்னு ஒரு உயிரினமாக அம்மா வயசுல 300 நாளுக்குள்ள 270 நாள்லேருந்து 300 நாளுக்குள்ள ஒரு முழுவா முழு உரு பெற்ற குழந்தையாக நாம் மாறி இருக்கின்றோம். பிரசவிக்கிறதுக்கு அவங்களும் ரெடி ஆயிடுறாங்க, நம்மளும் அந்த கரெக்டா வெளில வந்து உணர்ந்துடும். இதெல்லாம் தானே ஒரு பிறவின்னு பேரு. பிறந்த உடனே அப்படியே ஒரே உணர்ச்சி மயமா பேசிக்கிட்டு இருக்கோமா, பேசினா தானா அப்படின்னா திங்கிங் மைண்டு தான் வேணுமா? இங்க திங்கிங் மைண்டு தானே அந்த ஒரு செல் கருவாவே உருவாச்சு. எப்படி வேணா உருவாகும்ல, தூங்கும் போது நம்ம எங்க இருந்தோம், தடால்னு இல்ல விழிப்பு நிலைய வந்து தொடர்ச்சியை வச்சுக்கிட்டு நான் வந்து மனம் மூலமாக அந்த அளவுக்கு அறிந்தவரா, தெரிஞ்சவரா, புரிஞ்சவரா, உணர்ச்சி மயமானவரா, நிழல் போல வந்துட்டு போற ஒரு மாயாஜால வித்தைய வச்சுக்கிட்டு ஒருவர் இறந்து விட்டார், காலமாகி விட்டார்னு உன்னே மனம் மறைஞ்சு போச்சு, மனம் மறைஞ்சிருக்கு, உடம்பு அதனால உடம்பு இல்லாம போச்சு. இப்பவே உடம்பு பேசல, உடம்பு மூலமா பேசுறது மனம், எண்ணங்கள், உணர்ச்சிகள், நானு, இவங்க பூரா விழிப்பு நிலையில தான் வந்துட்டு போறாங்க. இவங்களை விசாரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து உண்மையா. ஸ்லோகம் சொல்லாத, பிராணாயாமா பண்ணாத, பக்தி பண்ணாத, கர்மமான கர்மம் பண்ணி 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 பண்ணாத, ஒரே புஸ்தகம் புஸ்தகமா பிடிச்சி சொற்பொழிவுகளா கேட்டு பட்டிமன்றமா போய் ஆசிரம ஆசிரமமா போய் காசா கொடுத்து மணியா செலவழிச்சு மணிக்கணக்கா காலத்தை விரயம் பண்ணி அதெல்லாம் அப்படியே பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு வந்து எப்போ
தூங்க போற வரைக்கும் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆசிரமம் கொடுத்த அப்படியே ஐடியாஸோட தூங்கிடுவீங்களா? அவர் இப்படி சின்முத்ரா ஒரு முத்ரா பிடிச்சு நீ இதை பண்ணு, காத்தால ஒரு மணி நேரம் இப்படி உட்கார, இதை பிடிக்க வைப்பது மனமா புத்தியா? உங்க வரலா வரலுக்கு ஏதாவது சுய அறிவு இருக்கா? எண்ணத்திலேயே சுய அறிவு இல்லைங்க. அந்த ஆசிரமத்துல நீங்க பிடிச்சிருந்து வந்த அந்த மெத்தட உங்ககிட்ட ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு அகந்த வேணும். ஒரு பத்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்கன்னா பத்து ஸ்டெப் அப்படியே நடு நடுவில் அகந்த நின்று அந்த பத்து ஸ்டேட்மெண்ட் அப்படியே இணைச்சு உங்களை வந்து ஒரு கருத்து கொண்டவர் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த வரலை இப்படி பிடிக்க வைக்கணும். இவ்வளோ விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதுவே ஜட இயக்கம். அவர் சொல்லி கொடுத்தவர் அவ்வளோ உணராத தன்மையோட உச்சமா இருந்தாதான் இப்படி எல்லாம் மெத்தட ஆக்க முடியும். இறைவனை இறைவனை வந்து இந்த விரல் நுனியில இப்படி வச்சுக்கிட்டு நீயும் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூட வைக்கிறதும் எண்ணம், புத்தி, மனம், அதுவும் விழிப்பு நிலை, சேட்டை. இந்த சேட்டையில எல்லாம் பரம்பொருள் வந்துருமா? இது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவருக்கு உங்களுடைய உணர்ச்சியா அப்படி புடிங்க, அப்படியே தெய்வத்தை வந்து அந்த மந்திரத்துல வச்சுக்கோங்க, கண்ணையை மூடிக்குங்க, அப்படியே அவரை நினைச்சு நினைச்சு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அது என்னன்னு அவருக்கு தெரியுமா? உடம்புக்கு அறிவு இருக்குன்னு சொன்னாரா? உடம்புக்கு சுய அறிவு இருக்க மாதிரியா அவருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது சுய அறிவு கொண்டதா சுய அறிவற்றதா, எண்ணம் சுய அறிவு கொண்டதா சுய அறிவற்றதா, உணர்ச்சி சுய அறிவு கொண்டதா சுய அறிவற்றதா, இந்த மாதிரி முதிரைகள்லாம் விழிப்பு நிலையில் தானே இருக்கு. ஒரு முதிரையுமே வேண்டாமே, சுகமயமா ஆனந்த ஆழ்ந்த உலகத்துல இருக்கோமே, இதெல்லாம் ஏன் தொடமாட்டேன்றாங்க? இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு நாள் குழம்பி இருக்க போறீங்க? ஒட்டுமொத்தமா ஒரு ஆப்பு நடந்தது இல்ல இந்த கொரோனானால. அவருக்கு என்ன, அவர் பண்ணதெல்லாம் என்ன ஆச்சு? நம்ம யாரையும் குறை கூறவில்லை, அப்படி சத்தியத்தை உண்மையை கேட்கிறோம், ஆஸ் இட் இஸ் கேட்கிறோம். உங்க கிட்ட என்ன பொருளோ கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது உண்மையா இருக்கணும். அது என்ன வரணும் வார்த்தையிலேயே கிளியரா இருக்கு, உள்ள கடை. அதுதான் நம்ம சேனலுக்கும் கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் எல்லா சசகத்தையும் கேளுங்க, தெளிவடையுங்க, திடமாக கான்பிடண்டா எண்ணத்தையும் உணர்ச்சியும் கடந்து வாழ ஆரம்பியுங்கள். இதைத்தான் வந்து பகவான் வந்து உணர்ந்தவர், கடந்தவர் நிலை. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த பொய்களை அழிச்சிட்டு எழுந்தவர் நிலையை பத்தி பகவான் வந்து பேசுறார். அதுக்கு போயிடுவோம் நம்ம. 31வது செய்யுள் உள்ளது நாற்பது. தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்னை உளது ஒன்று இயற்றுதற்கு தன்னையலாது அந்நியம் ஒன்றும் அறியார் அவர் நிலைமை இன்னது என்று உன்னல் ஏவன். தன்னை உணரலைன்னா அந்த தானுன்ற பொருளை பத்தி இஷ்டத்துக்கு விழிப்பு நிலையில ஜடமா சுய அறிவை பத்தி ஒண்ணுமே தெரியாம அந்த உடம்பாவே வாழ்ந்துட்டு இருக்கிற பொய்யான குருக்கள், பொய்யான ஆன்மீகவாதிகள் தங்களுடைய வாக்கு சாதுரியத்தையே, தங்களுடைய விழிப்பு நிலை வார்த்தை ஜாலத்தையே உண்மை என்று நம்பி உணர்ந்த நிலையை பற்றி என்னென்னமோ உணர்வை பற்றி, என்லைட்டன்மெண்ட்டை பற்றி, தன்னை அறிதலை பற்றி, ஞானத்தை பற்றி, ஜீவன் முக்தியை பற்றி உளறி கொட்டுவார்கள். அந்த வார்த்தையே கடைசியா போட்டு கேள்வி கேட்கிறார். தன்னை உணர்ந்தவனுடைய நிலைமையை இன்னது என்று எவனால் இங்கு உரைக்க முடியும்? எவன்டா வந்து என்னுடைய உணர்ந்த நிலையை இங்க அறிவான்? என்னுடைய ஞான நிலையை அப்படி சொன்னா கூட அவ்வளோ கேடு, சீரழிவு. இன்னொருத்தன் வந்து ஒரு ஞானியை பார்த்து அவர் ஞானம் அடைஞ்சிட்டாருங்க, அவர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஞானம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அவன் ஞானியை அறிந்திருக்கணும், அப்போதான் அந்த வார்த்தையே சொல்லணும். அடையாம அது அடைஞ்சு உத்தர அடைஞ்சாருன்னு சொல்றதோ, தான் அடைஞ்சேன்னு சொல்றதோ, தான் அடையலேன்னு சொல்றதோ, ஞானத்தை பத்தி பேசுற அருகதை கூட தெரியாது.
பிறவி குருடன் யானையை பார்த்த கதை தான் வந்து சொல்றோம். ஒரு 5 வயசு குழந்தை சொல்றோம், ஓ எவ்வளோ புருஷா இருக்குமோ அந்த யானை அப்படின்னு சொல்லும். ஒரே பிறவி குருடனை 50 வயசா பிறவி குருடன், 50 வயசுக்காரன் பிறவி குருடன், அந்த குழந்தை 5 வயசு குழந்தையோட நிக்க வச்சு, ஐயா இத இது வந்து இந்த ஏதோ ஒரு இதுங்க, இது இது எப்படி இருக்கு பாருங்க, இது இது பேர் யானைன்னு பேரு, அவர் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, தொட்டு பாருங்கன்னு சொல்லி இந்த 50 வருடமா அவர் பிறவியிலேருந்து குருடர். அவரை போய் அந்த யானையை போய் தொட வச்சு அவர் என்ன சொல்லுவாரு, அதனுடைய கால தொட்டு அவர் என்ன சொல்லுவார், தூணுன்னு சொல்றாரு. இன்னொரு பிறவி குருடர்ன்னு சொல்றாரு, முரம்னு சொல்றாரு. அதனுடைய வாலை தொட்டுட்டு தொடப்பம்னு சொல்றாரு. ஒரு 5 வயது குழந்தை என்ன சொல்லுமோ, எவ்வளோ பெரியோ, எவ்வளோ பெருசுமா, எவ்வளோ பெருசா இருக்குமா இது அப்படின்னு தானே சொல்லணும். அது உண்மையா வியக்குமா இல்லையா? உண்மையாக உயிர் உள்ள தன்னை போல தன்னுடைய பார்க்கும் தன்மையினாலேயே அது ஒரு அதிகாரம் வந்துருது. எதுக்கு? அந்த குழந்தைக்கு, குழந்தைக்கு பரிபூர்ணமா கண்ணு இருக்குங்க. அதுக்கு இது நாள் வரைக்கும் குட்டி குட்டியா பூனைய, யானை, பூனை, நாய், முயல் அதோட தான் விளையாடி அதை பழக்கப்படுத்திருக்க. ஒரு ஆட்டுக்குட்டி இது மாதிரி அதை கொண்டு போய் ஒரு யானைக்கு ஃபர்ஸ்ட் ஜூ கழிச்சுன்னு போன, 50 வருடம் வயதால் ஆன ஒரு பிறவி குருடன் ஒரு க்ஷணம் எவ்வளவுதான் அவன் கற்பனையில போட்டு பார்த்தாலும் அவனுக்கு தொடப்பம், மரம், தூண், இதை தவிர மரத்தூண், இதை தவிர வேற ஒண்ணுமே அந்த உயிர் உள்ள ஒரு உயிரினத்தை அவனால சொல்ல முடியாது. இந்த மாதிரியும் சொல்ல முடியாது, உணர்ச்சி மயமா சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் யாராவது, அதுவும் முக்கியமா இந்த பொய் குருக்கள் வந்து இதையே வச்சுக்கிட்டு விழிப்பு நிலையில இதற்கு வந்து இவைகளை அடையும் முறையாக என்னென்னவோ யோக மார்க்கங்கள் எல்லாம் பேட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாரு. எப்பேற்பட்ட கடைஞ்செடுத்த ஆன்ம ஹத்தின்னு தான் சொல்லணும். ஆன்மாவை கொன்னாதான் இப்படி எல்லாம் பேச முடியும். ஆன்மாவை பத்தி, ஆன்ம ஞானத்தை பத்தி பேசுறதுக்கு அது அப்படியே அப்பட்டமா உலகத்தையே கேள்வி கேட்கிறாரு. தன்னை அழித்து எழுந்த தன்மைய ஆனந்தம் இருக்கு. தன்னை பொய்யான அத்தனை கூட்டத்தையும், அத்தனை எண்ண கூட்டத்தையும், எண்ணுபவர்களையும், அத்தனை உணர்ச்சிகளையும் என்னன்னு பார்த்து அழைச்சி நீங்கெல்லாம் ஒரு இருப்பா, ஒரு நானை வச்சுக்கிட்டு ஒரு பொய்யான பிறவி குருடனுக்கு கிடைச்ச யானை போல இந்த உடம்பை வச்சுக்கிட்டு உருவகப்படுத்திக்கிட்டு இப்படி இருக்கிறத வச்சுக்கிட்டா நீங்க வந்து விழிப்பு நிலை வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இதுவே கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு நாமரூப காட்சிகளாக இருக்கிற 5 புலன்கள் இவைகளுக்குள்ள அகப்பட்டுட்டு ஒரு விசாரம் இல்லாமல் புத்தியினாலையும் எண்ணங்களினாலையும் உணர்ச்சிகள்னாலையும் இரட்டைகள்லயே மேஞ்சிக்கிட்டு வாழற வாழ்க்கையில ஆன்மாவியே இல்லாம சாவடிச்சுட்டு ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி விசாரிக்காம இருக்கின்ற உங்களுக்கு முன்னால் தன்னை கம்ப்ளீட்டா என்னன்னு பீஸ் பீஸா கிழிச்சு எரிஞ்சு எதுலயும் லவலேசத்துல பிரபஞ்சத்திலையும் ஒரு சுயறிவு கொண்ட பொருள் கிடையாது. ஒரு எண்ணுபவனிடம் எண்ணும் நான் கிடையாது, உணர்ச்சிக்குள் நான் கிடையாது, என்னை கிடையாது, என்னால் கிடையாது, எதுவுமே கிடையாது, மொத்தத்துல சாரமற்ற ஒரு நிழல் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி தன்னை அழித்து எழுந்த, அழிச்சிட்டாலே அங்க இருக்கிறது என்னங்க, ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற பரிபூரணமான ஒரு தன்மை. அதில் அடிப்படை வந்து இருப்பே அதனுடைய மங்களமான நிலை. நீங்கா இருப்பு, தோன்றா இருப்பு, உதியா இருப்பு, கூடா இருப்பு, குறையா இருப்பு, எல்லா இடத்திலையும் நிறைவு. அந்த சமுத்திரத்துல உணர்ச்சிகள் அழிந்த சமுத்திரத்துல, எண்ண ஓட்டங்கள் அழிஞ்ச சமுத்திரத்துல, தனிமையான நான்கள் அழிஞ்ச சமுத்திரத்துல, என்னுடையவைகள் அழிஞ்ச சமுத்திரத்துல, பிரபஞ்சம்ன்ற பொய் மனக்காடு அழியோட நாமரூப காடுக்குள்ள ஒரு ஆள் இல்லாம அவைகளும் அழிந்து நிற்கின்றன. பிரம்மாண்டமே ஒன்றும் இல்லாமல் வெறும் ஆனந்தமயமான தான் தானாகவே இருக்கும் பரிபூர்ண தன்மைய ஆனந்தருக்கு, தன்னை அழித்தெழுந்த தன்மைய ஆனந்தருக்கு, தன்னுடைய உணர்ச்சிகளை அழித்தெழுந்த தன்மைய ஆனந்தருக்கு. தன்மயம் அது, என்னமயம், தன்மயம், தன்மய ஆனந்தருக்கு, தன்னை அழித்தெழுந்த தன்மைய ஆனந்தருக்கு, என்னை ஒன்று உளது செய்வதற்கு, ஏற்றுவதற்குன்னா என்ன, என்னை ஒன்று உளது ஏற்றுவதற்கு. அவர்கிட்ட நானே இல்லாதப்போ அவர் கண்ணை உபயோகிச்சு இப்படி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? பரிபூர்ண ஞானி.
பரிபூர்ணத்தன்மை, நீங்கா தன்மை, தோன்றா தன்மை, தானாகவே நிரப்பி இருக்கும் தன்மை, ஞானமயமாகவே நிரம்பி இருக்கும் தன்மை, குறையுள்ளதாக இல்லை. காட்சிகள் இருக்கும், ஆனா காட்சிகளில் குறை இருக்காது. அவர் இருக்கார், பரம்பொருள் இருக்கின்றது. தன் எதிரில் உட்கார்ந்து கேள்வி கேட்கும் ஒருவரிடம் கூட ரமண பகவானுக்கு என்ன தோணும், அது இருக்கு, இவருக்கு மறப்பா இருக்கு, ஆனாலும் அதுதான் இருக்கு. இவராகும் இவர்கிட்ட மறப்பா இருக்கிறதும் அதுதான், மறைப்பாக இருப்பதும் அதுதான், உணராமல் இருப்பதும் அதுதான். ஆனா அது உணர்வு மயமே, அது இவருக்கு தெரியலையே தவிர இவரும் உணர்வு மயமே. இவர் இவர்னே அவர் பிரிஞ்சு நிற்கிறார்னா அவருடைய எண்ணங்களால் அவர் பிரிஞ்சு நிற்கிறார், பிறவி குருடர் போல பிரிஞ்சு நிற்கிறார்கள். அதனாலதான் நம்ம எத்தனை வாழ்க்கையில எத்தனை இன்பங்களை அனுபவிங்க, எத்தனை புலன் முகர்ச்சிகளை அனுபவிங்க, எத்தனை எண்ணமயமாக எண்ணுங்கள், யோசனை மயமாக இருங்கள், உணர்ச்சி மயமாக இருங்கள், தேச காலங்களில் உழலுங்கள், சுழலுங்கள், என்ன வேணா பண்ணுங்க, இதுல எல்லாமே போய். ஏன்னா அவைகளை அனுபவிப்பவனுடைய உண்மை தெரியாதனால, அவன் யார் என்று தெரிஞ்சு அவனுடைய பொய்மை, அவனுடைய பொய்மை இன்னும் களையப்படாததனால் அவன் தான் பிரதானமாக இருக்கின்றான். ஆன்மா இல்லாமல் போய்விட்டது. பிறவி குருடன்களிடம் அவர்களுடைய கற்பனை கொண்ட உணர்ச்சிகள் தான், தூணை பொருத்தி யானையினுடைய காலுக்கு தூணை பொருத்தி பார்க்கிற உண்மைதான் அவருக்கு இருக்கு. அத போலதான் ஆன்ம ஞானம் வந்து, நீங்க புத்தி மூலமா கேட்டிருந்தீங்கன்னா உங்க புத்தியில என்ன கற்பனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் பொருத்தி பொருத்தி பார்ப்பீங்களே தவிர பிரிதொன்று தென்படவே தென்படாது. தன்னை இன்னதுன்னு பார்த்து தெளிஞ்சு பரிபூர்ண ஞானம் ஞானமா நிக்கிறவருக்கு அதை ஒன்றை தவிர அஞ்ஞானி கூட தெரிய மாட்டான். நிறைவான ஒரு சமுத்திரம் போல, நிறைவான எல்லையில்லாத ஆகாயம் போல, பரமானந்த கடல்ல இருக்கிற அந்த பொருள் ஒன்று தவிர அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அப்புறம் மேற்கொண்டு போகின்றார் பகவான். அவர் ஃபர்ஸ்ட் செய்வதற்கு செய்பவன் இல்லாமல் போனதனால் கர்மமே இல்லை. செய்பவன் தான் வாசனை மயமாக இருக்கின்றான். அதனால்தான் ஒருத்தன் காலமானான்னு சொன்னா கூட ஆக்சுவலா மனம் மறைஞ்சு போச்சுப்பா, இந்த உடம்பு விட்டு மறைஞ்சு போச்சு. ஏன்னா மனம் இஸ் ஈக்குவல் டு காலம். தமிழ்ல அற்புதமான வார்த்தை, அது கூட அற்புதமான வார்த்தை. காலம் ஆயிட்டார், ஏன்னா மனம் ஆயிட்டார், டோட்டல் மனத்துல போயிட்டார், அறுவை சக்தியாவே போயிட்டார், உடம்புல இல்லை இப்ப அவர். அதுதான் உண்மையான அர்த்தம். உடம்பு மனம், அதாவது மனமா உடம்பாய் இருப்பதும் மனமே தவிர உடம்ப தனியாக இதை விட்டு வைக்கிறது இல்லை. மனம் தான் டாமினேட் பண்ணுது. இப்ப யார் டாமினேட் பண்றாங்க? திங்கரா நம்ம கிட்ட இருக்குது இது. நான் வந்து புத்தியாகவும் மனமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது, உடம்பு கிடையாது. உடம்பை உபயோகிச்சு அந்த புத்தியை சீர்திருத்துறேன்னு எவனாவது சொன்னானா அவனோட பைத்தியகாரன் எவனுமே இல்லை. உடம்பை உபயோகிச்சு உன் மனத்தை நான் சரி பண்றேன், உன் எண்ணங்களை சரி பண்றேன்னு சொன்னானா எதை வச்சு எதை பண்றதுன்னு ஒண்ணு இல்லை. எதை வச்சுன்னு பண்றதுன்றது ஒண்ணு இல்லை. அறிவினால கற்பிக்கப்படுகின்றது உடல், அறிவினால உண்டாகின்றது பௌதிக உடல்கள். டிஎன்ஏ செய்திகள்ன்றது என்ன? மனம் சாரமாக அறுவை வெளியில இருந்துகிட்டு இருக்கு, புத்தி அறிவு போல இருந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்மளுடைய ஒரு செல்லாக நம்ம உருவாகின்றோம். டிஎன்ஏ மெசேஜஸ் வந்து ஒரு செல்லாக நியூக்ளியஸுக்கு போய் சென்று அடைகின்றது. நியூக்ளியஸ்ல போய் எங்க எல்லா அவயவங்களையும் உருவாக்கி வம்சாவளி அப்படியே கொண்டு வருது. வம்சாவளின்றது கூட பொய், மனம்தான் மெய். மனம்தான் மறைகின்றது, மனம்தான் பிறக்கின்றது, மனம்தான் நினைப்பு. மனம் மறைவதே மறப்பு, இறப்போம். இதுக்கு வந்து அவங்க வந்து இன்னொரு ஓமானமும் ஒன்று சொல்றாங்க. தன்னை தன்னை அல்லாது, அடுத்த லைன்,
தன்னை அழித்தெழுந்த தன்மையா ஆனந்தருக்கு என்னை ஒன்று உள்ளது என்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் ஒரு தனித்து இந்த பூலோகத்தை சேர்ந்த பூலோகத்து ஆளே கிடையாது. ஞானமயமான வெறும் சோளக்காட்டு பொம்மை போல அங்க இருக்கு. உள்ள இருக்கிறது பரம்பொருளே. மனம் கிடையாது, புத்தி கிடையாது, அகந்தை கிடையாது, தனி எழுச்சிகள் எதுவுமே கிடையாது. பரம்பொருளே அந்த உடல் போல காட்சி கொடுத்து அது அவருடைய இருப்பு கூட எதற்கு? இந்த பூமிக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம். அவ்வளவுதான். அடுத்த லைன்ல வருது. சோ அவருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. தன்னை அலாது அந்நியம் ஒன்றும் அறியார். என்ன தான் என்கின்ற பரிபூர்ணமான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற நீங்கா பேரிருப்பு, உதியா பேரிருப்பு, உதியா பேரறிவு, உதியா பேருணர்வு. இதற்கு அந்நியமாக புத்தியில ஒரு உணர்ச்சி அங்கு இல்லை. இங்கு வந்துதானே அது விசாரிக்கப்பட வேண்டும். உடனடியாக அது உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்கப்பட்டு களையப்பட வேண்டும். அந்த இடத்துலயே ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப வந்து ஏரியா ஏரியா, வீடு வீடா, நபர் நபரா, 130 கோடி மக்கள் ஜனத்தொகை கொண்ட ஒரு தேசம் போலயா இருக்கு. இப்போ 750 கோடி மக்களையும் அவங்களுடைய ஐடி கார்டை வச்சு துரத்து துரத்துன்னு துரத்தி துரத்தி எந்த அளவுக்கு யாருக்கு தொற்று வந்திருக்கு, தொற்று இல்லை அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அத போல ஒரு உத்தம சாதகன்றவன் என்ன பண்ணுவான்? தன்கிட்ட எழுந்துக்கிற ஒரு எண்ணத்தையும் உணர்ச்சியையும், என்னப்பா உள்ள ஒரே வந்து கூட்டமா உட்காந்துட்டு இருக்கீங்க, யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உடம்புக்கு வேற ஒரு அருகதையை கொடுக்குறீங்க, உடம்பா நீங்க தானே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண் மூலமா அந்த காட்சியை பார்க்கிறவரா, ஒரு எண்ணம் தானே வந்து பார்க்கிறவரா தன்னை அபிமானிக்குது நினைக்குது, அந்த உணர்ச்சி தானே கழிக்கிறவர் நினைக்குது, சூப்பரா இருக்குல்ல இந்த காட்சி, இந்த என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு போதையில முழுகுது, நானே முழுக வைக்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்படிப்பா தனி அதிகாரம் வந்தது? நீங்கெல்லாம் எங்கப்பா இருந்தீங்க தூக்கத்துல? அவ்வளவுதான் பார்வை, அவ்வளவுதான் விசாரமே. அப்படி முடிச்சு வருவர், அப்படி முடிச்சு அந்த பொருளாவே இருப்பார். அந்த பொருளாவே அவருக்கு விழிப்பு நிலைன்னு ஒரு தனி நிலையே விட்டு வைக்க மாட்டார். ஏன்னா விழிப்பு நிலை போய் போத்து பிரபஞ்சத்திலே சூரியனே கிடையாது. சூரியனா இருப்பதும் அதுவே ஞான நிலைதான். அது வந்து சும்மா அங்க சூரியன் ஒண்ணு பேரை சொல்லி ஒண்ணு வச்சிருக்க அவ்வளவு. அது குதிச்சாலும் ஒண்ணுதான், குளிர்ந்தாலும் ஒண்ணுதான், அது இல்லவே இல்லை. அதுக்கு சுய இருப்பு இல்லைன்னா இல்லை. ஞானியை பொறுத்த வரைக்கும் என்ன, சுய அறிவு கொண்ட ஒரு பொருள் இல்லைன்னா அவருக்கு அவருடைய எண்ணம் வந்து பச்சை பொய், அதை சீந்தவே மாட்டார். யார்ட் ஸ்டிக்கே இதுதாங்க, மைல்கல்லே இதுதாங்க. என்ன மைல்கல்லு? ஒரு எண்ணத்தில் சுய அறிவு கிடையாது, சுய இருப்பு கிடையாது, சுய உணர்வு கிடையாது. ஒரு உணர்ச்சியில் சுய இருப்பு கிடையாது, சுய அறிவு கிடையாது, சுய உணர்வு கிடையாது. ஸோ நான்ல அடியோட கிடையாது, கை காலில் ஆள் கிடையாது. சோ அவருக்கு செய்ததுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படின்னா என்ன, கர்மம் எல்லாம் எரிஞ்சு கிடக்கு. கர்மின்ற கர்த்தா எரிஞ்சு போறான். செய்பவனா நம்ம மாட்டிக்கிறத தான் வந்து இங்க பொய் ஆன்மீகவாதிகளும் நம்மள நல்லா யூஸ் பண்ணுங்க, இன்னும் நல்லா செய்யுங்க, இன்னும் நல்லா முத்திரா போடுங்க, இன்னும் நல்லா இழுத்து விடுங்க மூச்சை, இன்னும் குண்டலி பண்ணிக்கிட்டே இருங்க, மந்திரம் உபதேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க. ஹீட் ஆயிடும் வண்டி, இது வண்டி தான். எவ்வளோ எவ்வளோ கூர்மையாக வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த உடல் மூலமாக வாழ வேண்டிய வாழ்க்கை. இல்லாதவர்களை அவங்க உள்ள வரும்பொழுதே அவங்களுடைய விவரம் என்னன்ற பார்க்க வேண்டிய அங்க கர்த்தா யாருப்பா, நீ யாருப்பா அலோவ் பண்ண இவங்களை, இவ்வளவு எண்ண ஓட்டங்களை அலோவ் பண்ணிட்டு என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த நானை பார்த்து பாக்குற பார்வையில துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுறது பேர் விசாரம். உணர்ச்சிகள் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுறது பேர் விசாரம். கர்த்தத்துவம் ஒட்டு மொத்தமா அழிஞ்சு நிசத்தமும் அச்சலமும் ஒரு சேர மெய்ப்பொருளாகவே பரவாயில்ல, இங்க ஒண்ணும் இல்லாம இருக்கட்டும். வேண்டியது உண்மை, உண்மை நேரடியா இருக்கும்போது பொய் பொய்களை பத்தி என்ன பேச்சு வேண்டி இருக்கு.
ஸோ ஏற்றுவதற்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் போய் தன்னை அலாது, ஸோ அந்த ஆன்மஸ்வரூபத்தை அலாது, அந்நியம் ஒன்றும் அறிகிறார், அறிகிறார்னா அறிவதற்கு தனியா ஒரு ஆளுனுடைய இன்மையை நன்கு உணர்தலே ஞானம். இதை பத்தி இன்னொரு ஒரு பொய் ஆன்மீகவாதி இதை பத்தி எல்லாம் பேசியிருந்தான்னா கூட அவங்களுக்கு சும்மா அந்த ரேகையிலே தெரிஞ்சிடும், இவன் பசப்பிக்கிட்டு இருக்கான், இவன் பசப்பறான், பச்சையா எழிக்கிறான், இவனுக்கு உள் மோட்டிவ் இருக்கு, சேட்டை பண்ணி காமிக்கிறான், ட்ரெஸ்ல காமிக்கிறான், பேச்சில காமிக்கிறான், ஆசிரமத்தை கட்டி வச்சிருக்கிற சூழ்நிலையில காமிக்கிறான். இது ஆசிரமமும் இல்லை கொடுக்கறது, அஞ்ஞானத்தை பரப்பறான், மக்களை செய்பவர்களா மாத்தறான், மந்திரங்களும் முதிரைகளும் அதுவும் இதுவும் பிராணனை பத்தி அதை பத்தி பெரிய சிலாகிக்கிறதும் பச்சை பொய் கூத்து எல்லாம் புக்கு வாந்தி ஒண்ணுமே ஒரு துளி வந்து அவருடைய அவருக்குள்ள இருக்கிற அவருடைய நானுடைய பசப்புதல்களை அதுக்கு அப்படியே மயங்கி போய் அதுல மாட்டிக்கிட்ட வருது. நானுடைய எண்ண ஓட்டங்கள்ல மயங்கி போய் மாட்டிக்கொண்டவர், உணர்ச்சிகளில் மயங்கி போய் மாட்டிக்கொண்டவர், அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. பாவம், பரிதாபம், கொரோனா காலத்துல இன்னும் திக்குமுக்கு அடி கிடப்பாங்க. அறியாத கூட்டத்தை அறியாதவர்களா நிறைய பிரிக்கி வச்சிருப்பாங்க, இன்னும் அறியாமையே நிறைய டைமென்ஷன்ல பிரிக்கி வச்சிருப்பாங்க. என்ன இல்லை செய்முறை சேர்ந்தது இல்லை, செய்முறைக்கு அவன் ஃபஸ்ட்டு ஆளாக இருக்க வச்சிருப்பாங்க அவங்க மெத்தட்ஸ் மூலமாக அவன் புத்தியில் மனத்தில் செய்முறை. ஸோ இவர் வந்து செய்வதற்கே ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும், கர்மங்கள் இல்லாததாக ஆகிவிடும். ஏன்னா எண்ணங்கள் இல்லை, எண்ணுபவர்கள் இல்லை, உணர்ச்சி மயமானவர்கள் இல்லை, எழுந்த உடனே பண்ணுறதுக்கு ஆனங்க அதால் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, தூக்கம் அப்படியே கண்டிதி ஆகும். சுதர்மம்னு என்ன சொல்லப்படுறதோ என்ன பிரபஞ்சத்துல இது உச்ச அறிவனுடைய நீங்காத அறிவு, நீங்காத இருப்பனோட தன்மையோ அதுவே அவருடைய வடிவம் தாங்கி இப்பொழுது முழுமையான ஞானமயமாக ஆகிவிட்டது. அவ்வளவுதான் மூன்று நிலை வாழ்க்கைகளும் அவருக்கு, கனவு இருக்காது. விழிப்பு நிலையெல்லாம் பொய் பொய் கூட்டம், அதனால விழிப்பு நிலைன்னு தனியா ஒரு நிலையே கிடையாது. சோ சதா உணர்ந்த நிலை இதுதான் தன்மய ஆனந்தரா அவர் இருந்துட்டு இருக்காரு. அந்நியம் ஒன்றும் அருகிறார் அவர் நிலைமை, தன்னையலாது அந்நியம் ஒன்றும் அருகிறார் அவர் நிலைமை, இன்னது என்று உன்னல் இவன் வேறு எவனால சொல்ல முடியும், அவருக்கு அவரே சாட்சி. தானான தன்மயமே எல்லால் ஒன்று ஒன்றை தலையெடுக்க ஒட்டாது, ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்லுவார், அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். நல்ல கூர்மைய அந்த சத்சங்கங்கள் எல்லாம் பிளகின் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அந்நியமாவே ஒண்ணுமே வேணாம், உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் எந்த உலகத்தினுடைய பயங்களும் அதற்கு ஆப்போசிட்டான தைரியம், தைரியத்திற்குண்டான பயிற்சிகளும் நடைமுறையா என்னமோ உடம்பால செய்யப்படுவதும் மனத்தால ஏதோ வழிமுறைகளாக பயிற்சிப்பதும் எதுவுமே மனமும் உடலும் பிரிக்க முடியாத பொய் கூட்டங்கள். அதனால விழிப்பு நிலையில கிடையாதுப்பா, தூக்கிடுறாங்க. அப்பேற்பட்ட நிலையை சொல்றார் அவர். இதை பற்றி இன்னொருவன் எப்படி சொல்லுவது, உன்னல் எவன் அவனால எப்படி கணிக்க முடியும், அவனோட புத்தி வந்து இதெல்லாம் டேஸ்டே பண்ணது கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு இப்பேற்பட்ட ஆன்மீகம் இருக்குன்னு இது பூமிக்கே தெரியாதே, அவர் எப்படி கணிப்பாரு, பொய்க்கூட்டமா இருக்கிற குருக்கள் எப்படி கணிப்பாங்க. இங்க வந்து ஒழுவில் உடுக்கும் ஒரு பாட்டை வந்து சொல்றாங்க, மனமழிந்த நிலையில் விளங்கும் ஞானியின் நிலை மனமுள்ள ஒருவன் இப்படிப்பட்டது என்று எப்படி நினைக்க முடியும், ஏன்னா மனமே அவனை கட்டி போட்டு வச்சாச்சு. மனம்னால ஃபைனட்டிங்க, முடித்து வைக்கப்பட்ட, சூரியனிலிருந்து வெளிப்பட்டு முடிந்து போன, காலத்தில் தேய்ந்து போன இறந்த சூரிய கிரணம், இறந்ததுக்கு ட்ரேஸ் கூட இருக்கிறது. பொறுமை, இருட்டு போய் திருப்பி தான் ஒளியா இருந்த நிலையை எப்படி விளக்க முடியும், அந்த மாதிரி அஞ்ஞானியனோட நிலை.
அதனால ஜட்ஜே பண்ண முடியாது ஞானத்தை இப்படி அப்படின்னுட்டு உணராதவனால. தன்னை அழித்து எழுந்த சிவயோகியின் நிலை கிரியா நாசம் என்று சொல்லப்படுகின்றது. கிரியா என்ன? சிவயோகியின் நிலை கிரியா நாசம்னா என்ன? கர்மாவே இல்லை, செய்பவனா இருக்க மாட்டான்ப்பா. நினைப்பெல்லாம் செய்தல்ங்க அவங்கள பொறுத்த வரைக்கும், ஞானத்தை பொறுத்த வரைக்கும். எண்ணுதல், நினைத்தல், உணர்ச்சி வசப்படுதல், திட்டமிடுதல், எதிர்பார்த்தல், விரக்தியுறுதல் எல்லாம் மனம் பொய். மனமா இருக்கிற பிரபஞ்சமும் இவனும் ஒரு சேர கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பேர் விழிப்பு நிலை வாழ்க்கை. கிடையவே கிடையாது. என்ன பிரபஞ்சமே ஓடி கொடுக்கு, அதுக்கப்புறம்தான் இவன் இருக்கிறது. யாரு? நான், தனி நான் இருக்குது. அதெல்லாம் தூக்கி அடிச்சிருப்பாங்க அவங்க. எல்லாம் முடிந்த நிலைங்க. நெருப்பில் விறகு உதியா, நெய்யில் பால் தோன்றாது, அருக்கன் இருளை, அதாவது சூரியனுடைய இருளை அடர்த்தார் போல் மருட்கெடுத்த ஞானத்தின் பேர் கிரியை. கிரியை நாசமெனின் ஞானிகள் மௌன தொழில், ஞானிகளும் மௌன தொழில் உரைப்பாரோ, மௌன தொழில் உழைப்பாரோ. மௌன தொழில்னா என்ன? நான் என்றது வந்து ஹேண்டிகேப்ட, ஊனமுற்றது. அது புத்தியில இறங்கும் போது, ஒரு உணர்ச்சியில மாட்டிக்கும் போதே அடப்பா டைட்டா அந்த உணர்ச்சி மயமா ஆக்கிடுது. இவன் மூலமா உலகத்தையும் ஆக்கிடுது. எதையாவது நீங்க தெரிஞ்சே அறிஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அறிஞ்சேன், தெரிஞ்சேன், புரிஞ்சேன், எனக்கு நான் இதை அறிந்தேன், நான் இதை தெரிந்து கொண்டேன், நான் இதை புரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே, அடப்பா ஊனத்தொழில். அது ஊனத்தொழில்னா என்ன? ஊனமுற்றவர்கள் செய்யும், அவங்களால முடியாது, முழுமையா செய்ய முடியாது. நம்ம பிசிக்கலி ஹேண்டிகேப்ட இதுவா சொல்லல, நான் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டு. இது ஊனப்புலன்கள், இந்த கண்கள் ஊனப்புலன்கள், முகத்தில் இருக்கும் கண்கள் ஊனப்புலன்கள், மனத்தில் இருக்கும் கண் ஊனப்புலன், புத்தியில் இருக்கும் கண் ஊனப்புலன், நானே ஊனப்புலன். அந்த தொழிலை பத்தி பேசுவாங்களோ இவங்க யாரு? ஞானிகள். பெரிய கிரியை தொழில்னு கிரியையே கிடையாது அவங்களுக்கு. கிரியை என்ன? செய்தல். செய்தல் மயமே கிடையாது. இது வந்து ஒழிவில் ஒடுக்கம்னு ஒரு அற்புதமான புஸ்தகம், கண்ணுடை வள்ளலார்னு எழுதியிருக்கார். பிராக்டிக்கலா கொடுத்துருப்பாரு, பூரா அவருடைய பாட்டுல இருந்து கொடுத்துருக்காங்க. விறகு எரிந்த பிறகு நெருப்பு நிலத்தில் மறுபடியும் விறகு தோன்றாதது போதும். பஸ்பம் ஆயிடுச்சுங்க, அதுக்குள்ள எப்படி விறகு வரும்? சூரியன்ல இருந்து வெள்ளம் வந்தாச்சுங்க. இன்னைக்கு டே ஓவர், 2020 10 டே டைம் ஓவர். நாளைக்கு 11 வருது வேற. இப்பவே இப்ப அமெரிக்கால எல்லாம் வீசிட்டு இருக்கிற வெயில் வேற வெயில். சாயந்தரம் 6 அஸ்தமனத்துல போனது பொய்யான கிரணம் அது, சூரியனே இல்லைன்னா. நான் உன்னுடைய படைப்பு, இது ஊனத்தொழில். நான் அதையும் படைச்சுக்கிறது புது மனத்துல, தன்னையும் இந்த உடம்புக்குள்ள படைச்சுக்கிறது, ரெண்டும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடுறது பேர் ஊன வாழ்க்கை, விழிப்பு நிலை வாழ்க்கை. எங்க இருக்கு பாருங்க நம்மளுடைய ஞானம். காய்ச்சி எடுத்த நெய்யினில் பால் தோன்றது. ஃபர்ஸ்ட் பால் தான் ஒரு மாதிரி வெண்ணெய் கடைஞ்சி மோர்லேருந்து அந்த வெண்ணையை நெய்யா உரிக்கணும். அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ்ல 5வது ப்ராசஸும் இன்னும் அங்க போக முடியுமா? சோ தோன்றாவது போல இருளை கிழித்தெழுந்த சூரியன் போல ஆணவ மலமாகிய அஞ்ஞான இருளை அழித்து எழுந்த ஞானம். ஆணவ மலம், ஆணவம். ஆணவம்னா பொழுது அன்னைக்கும் புதுசு புதுசா கற்பிச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன என்ன என்னத்தை கற்பிச்சுக்கிறது? பழசு வந்துகிட்டே இருக்குங்க, பழைய சரக்குங்க. நம்மளுடைய நானுடைய சரக்கு எல்லாம் பழசு, அந்த சைடெல்லாம் முடிச்சிருவாங்க. பழசுன்னு நல்லா எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிடும். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கூட எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிடும். அனாவசியமா டைமை வேஸ்டே பண்ண மாட்டீங்க. எண்ணத்துலயோ எந்த எண்ணமும் புதிய எண்ணம் இல்லை, எந்த உணர்ச்சியும் புதிய எண்ணம் இல்லை, எந்த சாதிப்பும் புது சாதனை இல்லை. நானே பொய்யன் தான். உங்க சாதனை நாளைக்கு என்னமோ பண்ண போறோன்றது புதுசா? இந்த உயிரும் புதுசு இல்லை, எல்லாம் அதே பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி புது மொபைல் கேஸ்ல உட்காந்துகிட்டு இருக்கு. தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. ஏன்னா பிறப்பு இறப்பே மனத்தினுடைய சேட்டை வார்த்தைகள். மனம் மறையிறது பேர் இறப்பு, டோட்டலா மறையிறது பேர் இறப்பு. ஒரு ராத்திரிக்கு மறையிறது பேர் தூக்கம். தூக்கம் சிரேஷ்டமானது. ஏன்னா தூக்கம் ஞானத்தை காமிக்குது. ஏன்னா அங்க வந்து நீங்க இருக்கீங்க, இல்லாமல் இருக்கீங்க, உடம்பு இல்லாமல் இருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர மனம் இருக்கின்றது. மனம் மறைஞ்சு இருக்கு, அது கனவா வரலாம், இல்லாட்டி கனவு பேக்ரவுண்ட் லைட்டா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம், முழு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், நல்லா கூட தூங்கலாம், டயர்ட்னஸ் இது பண்ணி.
ஸோ மனம் மொத்தம் மனமும் உடலும் இல்லாதவைகள். ஆனால் இல்லாதவைகள் போல இருந்து திருப்பி அடுத்த நாள் வர்றதுனாலேயே அந்த இல்லாத தன்மையில் இருப்பது பூர்ண ஞானத்தன்மை. அதை தான் வந்து மெய்ஞானிகள் பக்குவப்பட்டு நல்ல அழகாக கண்டுபிடிச்சு ஆனந்தமா அதுவாகவே ஆனவர்களுக்கு இங்கே கிரியைகள் இல்லாமல் போயிடுறது. அதுலேயே சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வு அடங்க சும்மா பொருந்திடும் அங்கே அருணாச்சலம். இதெல்லாம் நம்ம அருணாச்சல அக்ஷரமண மாலையிலையும் ப்ராக்டிகல்ஸ் நிறைய கொடுப்பார் பகவான். எல்லாத்தையும் பார்ப்போம். வாழ்க்கையை சலிச்சு எடுத்து வந்து அந்த நிலையில தோய்ந்து நிற்போம். ஜீவன் முக்தி சுகத்தை இங்கேயே நாம் அனுபவிப்போம். அதற்கு தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம அகந்தியின் காரியமாகிய கிரியைகளையும் சேர்த்தே அழிக்குமாதலாம் ஞானத்தின் பெயர் கிரியா நாசம். இந்த ஞானத்தை பெற்று அதன்மயமாகவே உள்ள மெய்ஞானிகளும் குற்றம் பொருந்திய ஊனமுற்ற கிரியை தொழிலை செய்வார்களோ. குற்றம் பொருந்திய ஆணவம்ன்றது என்ன அர்த்தம்? பொழுதன்மைக்கும் புதுசு மாதிரி காட்சி கொடுக்கதே தவிர ஒன்னுத்திலையும் ஒரு புதுசு. அதே நினைப்புகள், அதே உணர்ச்சிகள், அதே எடை போட்ட அதே பேக்கெட்ட நம்ம சாச்சியில போட்டு இதெல்லாம் விற்கிறாங்கல்ல, அதே தான், அதே தான். மொத்த பிரபஞ்சத்தையும் ஊடுருவி நிற்கிறது அகந்த. அதனால இந்த பிரபஞ்சமும் விழுந்துடும். உங்ககிட்ட நானும் அழிஞ்சிடும். அப்ப என்ன ஆனந்த மயம், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும். என்ன கர்மாவோ இருக்கோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். வெளியில ஏன் சொல்லிப்பானே, பிறப்பாவது இறப்பாவது என்னது இங்க தெரியுமே உங்களுக்கு தான். ஐயா ஞான நிலையில சாஸ்வத நிலைப்பா, அது எங்கப்பா உடம்பு இருக்கு, அதுல எங்கப்பா எண்ணம் இருக்கு, எண்ணத்துக்கு தானேப்பா உடம்பு. எண்ணம் எழுந்துக்கிறது பிறப்பு, எண்ணம் மறையிறது பேர் இறப்பு. ஸோ பிறப்பு இறப்பு எண்ணம் போறது வர்றதுலயே எல்லாம் முடிஞ்சிருமே, உணர்ச்சியிலயும் முடிஞ்சிருமே, முடிஞ்சாச்சே, வேற என்ன வேணும்? ஆனந்தமும் ஆனந்தம். கிரியை அழித்தெழுந்த ஞானத்தில் கிரியை தோன்றாது. ஜீவன் முக்தி நிலையை என்னதுன்னு சொல்ல முடியாது. ஜீவன் முக்தனாலேயே தன் அனுபவத்தை விளக்க முடியாமல் ஊமை கண்ட கனவை போல் தன்னுள் தானே அனுபவிக்கிறான். அவன் ஊமையெல்லாம் இல்லை, உணர்வுன்றது வந்து ஊமை இல்லை. ஊமைன்றது அதுவும் ஒரு ஊனம் தானே, பேச்சற்று இருக்கிறது, அதெல்லாம் கிடையாது. ஆனந்தமோ ஆனந்தம், எதுக்கு வேணும் அவருக்கு, ஏன் விளக்கணும் அவரு? தூங்குதல் நம்ம எதாவது விளக்கிட்டு இருக்கோமா, ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கோமா, ஐயோ நான் இப்படி தூங்கிட்டு இருக்கேன் தெரியுமா, என்ன ஆனந்தம் அனுபவிப்பியா, அதை விட்டுட்டு வெளியில வருவியா? ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து அற்புதமான ஒரு பெரிய பெரிய அற்புதங்க, ஏற்பட்டதுங்க. ஆனந்தமும் ஆனந்தம் 24/7 பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அடுத்த செயலோட நாளைக்கு காத்தால வந்து இது இருக்கு, 11:30 அருணாச்சல அக்ஷரமண மாலை 6வது கண்ணிலிருந்து எடுக்கணும். அது பார்ப்போம், 6, 7, 7 நினைக்கிறேன், 3, 4, 5, 6 எடுத்தோம், 7லேருந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 11:30 வந்துருந்தோம். அதில் வந்து டிரான்சண்ட் என்னில் வருது. இது வந்து சாயந்தரம் 32வது செயல் உள்ளது 6:30 வந்துருக்கும். அப்புறம் எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளுங்கள், இதை உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அதை கூட வந்து நீங்கள் மாரியப்பனிடம் தொடர்ந்து வந்து தொடர்பில் இருந்து அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கோ, எல்லாரும் வாட்ஸ்அப்பில் கலந்துக்கோங்கோ, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கோ. என்ன உலகம்ன்றது வந்து ஒரு பொய் உலகம், அதில் வேற இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உலகமாக ஒரு ஏதோ ஒரு கொடிய சாபம் விட்டது போல ஒரு அரக்க தாண்டவம் போல இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கொரோனாவில். அதை விட கொடுமை வந்து நம்மளுடைய அகந்தை. அதை வந்து இங்கே விளக்கும்படியாக சர்வ சகஜமாக ஆன்மஞானம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த 2 சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, வீடியோ பிளேலிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு சதா தோய்ந்து மூழ்கி என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தெரிவித்து எல்லோரையும் இதை கொண்டு வந்து சேருங்கள். நாளை காலை 11:30 அருணாச்சல அக்ஷரமண மாலையில் டிரான்சண்டின்ல கலந்துக்கிட்டு நேரலையில் சந்திப்போம். இதோட முடிச்சுக்கேன்.